Hi friends, finally nama Cherrapunji vandutom. Idha Cherrapunji main road. Nama chinna vayasula paadathula padichirpom Cherrapunji da vandu நம்ம இந்தியாவிலேயே அதிக மழைப்பொழிவை பெறுகிற ஒரு பகுதினு அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். நம்ம மேகாலயா ட்ரிப்பில் இப்போ பார்த்திங்கன்னா டே சிக்ஸில் இருக்கோம். வெதர் ரொம்பவே மோசமாக தான் இருந்துச்சு. டாக்கி சைட்லாம் பயங்கர ஹாட். சிறப்புஞ்சியில் கண்டிப்பாக மழை பெய்யும் நம்புகிறோம், பார்க்கலாம். இன்றைக்கி பிளானில் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்குது. வாங்க நம்ம ஒவ்வொன்றா போய் பார்ப்போம். நம்ம ஃபால்ஸுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு நம்ம ஹன்சி ஹோம்ஸ்டேயில் தான் ஸ்டே பண்ணோம். இந்த ஹோம்ஸ்டே சிறப்புஞ்சி போகிற வழியிலேயே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற பிளேசஸுக்கெலாம் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. இங்கே ரூம்ஸ் வந்து 1500, 1800 ரெண்டு கேட்டகரியில் இருந்துச்சு. ரூம்ஸ் ரொம்பவே ப்ரீமியமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இது ரோடு மேலேயே இருக்குது. அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்தாங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் சிறப்புஞ்சி வரீங்க, பட்ஜெட்டில் ஸ்டே பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஹன்சி ஹோம்ஸ்டேவை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி தான். ஒரே ரூட்டில் இருக்க நிறைய ஃபால்ஸை கவர் பண்ண போகிறோம். சிறப்புஞ்சியை இங்கே எல்லோரும் சோரான்னு தான் சொல்லுவாங்க, அது மாதிரி அவங்க சொல்லும் போது கன்ஃபியூஸ் ஆக வேணாம். மேகாலயாவில் லாஸ்ட் 5 டேஸில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேசஸை 6 எபிசோட்ஸாக போட்டிருக்கோம். மேகாலயா பிளேலிஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனையோ இல்லை கார்ட்ஸையோ செக் பண்ணுங்கள், லிங்க்கு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ப்ரட் வாட்டர் ஃபால்ஸ். நம்ம இந்த இடத்துல இருந்தால் உள்ளே நடந்து போனோம். இங்கே வந்து ஓப்பனிங் டைமிங் பார்த்தா காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்குது. என்ட்ரி ஃபீஸாக அடல்ட்டுக்கு வந்து 50 ரூபா வாங்குகிறாங்க. வாங்க உள்ளே போவோம், ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் டிக்கெட் கவுண்ட்ரு, டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் வந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஃபால்ஸ் பார்த்தோம். அதில் சில ஃபால்ஸ் வந்து ஓப்பனிங் டைமே 9:00 அதனால தான் அங்கே போகல. ஃபஸ்ட்டு இது கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா பார்த்துக்கலான்ட்ருக்கோம். ஒரு 50-60 படி கீழே இறங்கி போகணுன்னு சொன்னாங்க. இப்போ வந்தவங்கிட்ட செக் பண்ணோம், ஃப்ளோ எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே ஒரு பாத்து இருக்கு, பக்கத்தில் போகலாமோ? போய் பார்ப்போம். ஹே, இதுதான் ப்ரட் வாட்டர் ஃபால்ஸ். ஃப்ளோ பரவாயில்லாமல் இருக்கு. அப்படியே ஃபால்ஸுக்கு பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே தான் இப்போ போகிறோம். நான் வந்து சொல்லியிருந்தேன் பிர்டா ஃபால்ஸில் தான் நம்மளால் ஃபால்ஸோட பேக் சைடு போக முடியும்னு. எக்ஸாக்டாக இந்த ஃபால்ஸோட பேக் சைடு போக முடியாது, ஆனால் ஓரளவுக்கு நம்ம பக்கத்துலேருந்து பார்த்து இந்த ஃபால்ஸை ரசிக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக கீழேருந்து பார்க்கறது ஒரு பெரிய ஃபால்ஸாக தெரியல. நம்ம மேலே ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபால்ஸாக தான் இருக்குது. அதோடய ஹைட்லாம் ரொம்ப பெருசு தான். கொஞ்சம் ஃப்ளோ கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் பயங்கரமாக இருக்குது பாருங்க. ரொம்ப ஹைட்லேருந்து தான் ஊற்றுது. நாங்கள் 15 மினிட்ஸ் ஸ்டெக் பண்ணி வந்திருப்போம். இந்த ஃபால்ஸுக்கு அரவுண்ட் 120 ஸ்டெப்ஸ் பக்கம் ஏறி இறங்கியிருப்போம். நீங்கள் ஃபேமிலியோட கிட்ஸோட வரணுனாலுமே இந்த ஃபால்ஸுக்கு தாராளமாக வரலாம். இங்கே குளிக்கிறதுக்கான ஆப்ஷன் ரொம்ப கம்மி தான். இந்த ஃபால்ஸை நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் விசிட் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க.
கேஸ் ரெட் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்த வழியிலே கொஞ்சம் முன்னாடி போய் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அந்த ஃபால்ஸ் நேம் வந்து லிங்க்ஸியா. 9 AM டு 4 PM என்ட்ரி டைம். இங்கே என்ட்ரி ஃபீ பார்த்தோன்னா அடல்ட்டுக்கு 30 ரூபா வாங்குறாங்க, சில்ட்ரனுக்கு 10 ரூபா. அப்புறம் இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த ஃபால்ஸுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டாப்புக்கும் போகலாம், பாட்டமுக்கு போகலாம். இந்த டாப் ஆஃப் தி வாட்டர் ஃபால்ஸ் போகிறது வந்து ஏதோ வார்னிங் போட்டிருக்காங்க, அப்படின்னா அது ரெஸ்ட்ரிக்டட் போல் இருக்குது, அலோவ் பண்ணுறதில்லை நினைக்கிறேன். ஸோ நம்ம பாட்டமே போவோம். இங்கே லிங்க்யார் கேவுன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு கட்டு வரும். நீங்கள் வேணும்னா அந்த இடத்தையும் பார்க்கறதுனா பார்க்கலாம். நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா கொஞ்சம் உட்காந்து போகிறதுக்கு சிட் அவுட்ஸ்லாம் இருக்குது, ஹட்டு இருக்குது. நீங்கள் அங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட போகலாம். என்ன 5 மினிட்ஸ்ன்னா இங்கேயுமே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் போலையே. இங்கே தண்ணி ரொம்ப கிளியராக இருக்குது. ஏ, அங்கே பாறைலாம் சூப்பராக தெரியுது பானே. இங்கே இன்னொரு வியூ பாயிண்ட்டுமே இருக்குது, ஃபால்ஸுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருந்து பார்க்குற மாதிரி. ஆனால் நாங்கள் பாட்டமுக்கு தான் போனோம். இங்கே தண்ணி ரொம்பவே கிளியராக இருந்துச்சு, நீங்களே பாருங்கள். இங்கே நம்ம 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். கிட்ஸ்லாம் கூட குளிக்க வைக்கலாம், பெருசாக ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஸ்டெப்ஸும் சூப்பராக போட்டிருக்காங்க, ரொம்பவே ஈஸியாக இறங்கி வந்துடலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 200 ஸ்டெப்ஸ் பக்கம் இருந்துச்சு. மேகாலயாவில் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் இப்படி தான் இருக்குமா? ரொம்ப ரேர் தாங்க இங்கே பஸ்ஸெல்லாம் பார்க்குறது. நாங்கள் வந்து 6 நாள் ஆச்சு, பஸ்ஸஸ் நிறைய பார்க்கவே இல்லை. அதனால தான் சரி உங்களுக்கு காட்டலான்னு வீடியோ எடுத்தேன். ப்ரைவேட் பஸ்ஸஸ் இப்படி தான் இருக்குமா? இது நம்ம டாட்டா ப்ராடக்ட் தான், பழைய காலத்து பஸ் மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அங்கங்கே ஒவ்வொன்று பார்த்தோம். இப்போ நம்ம 2 ஃபால்ஸை கவர் பண்ணிட்டோம். ப்ரட்டன் லிங்க்யார், நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலுமே தாராளமாக ஹாஃப் டேயில் இந்த 2 ஃபால்ஸையும் கவர் பண்ணிடலாம். 2 ஃபால்ஸுமே மிஸ் பண்ணக்கூடாதுங்க. அடுத்ததான் நம்ம இங்கிருந்து கிளம்பி வெய்சடாங் வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸும் கவர் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.